गैस நீங்க கேமிங் கேர்மியோட சப்போர்ட்டரா இருந்தா இந்த வீடியோ பார்த்து உங்களோட உண்மையான மெசேஜை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணனும் சோ மறக்காம பண்ணிருங்க இந்த வீடியோ பார்த்தனே உங்களுக்கு எவ்வளவு காண்டாகன் மட்டும் பாருங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போறோம் யா இட்ஸ் மீ ஜிஏ தண்டரா வெல்கம் டு அவர் கேமிங் கேர்மி சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்து 18 பிளஸ் னு சொல்லி தம்ப்நெயில போட்டுறேன் சோ 18 பிளஸ் வானா ஏன் பாத்தீங்கன்னா வந்து நிறைய சின்ன பசங்க பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து நான் 18 ப்ளஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மேட்ச் பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து மேட்ச் பாருங்கள் நான் பேசுனா வந்து ஒவ்வொரு மேட்ச் நான் ஒவ்வொரு விஷயமா நான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் மேட்ச்சை பார்த்து சாரி பார்த்து என்னன்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க ஓ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ரூம் மேட்ச் கேட்டோம் ஓகேங்களா ரூம் அந்த ரூம் மேட்ச் தான் இந்த ரூம் மேட்ச்சு ரூம் மேட்ச் கேட்டோம் ஸோ விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் என்ன பண்ண வந்து சரி ரூம் மேட்ச் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பசங்க எல்லாத்துக்கும் வந்து நான் கால் பண்ணி ரூம் மேட்ச்சுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ எல்லாருமே வந்துட்டாங்க நான் எல்லாம் வந்து ரெண்டு ரூல் சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே வந்து கிளாஸ் கோலில் வந்து பார்த்திங்கன்னா கிரனட் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம பண்ண மாட்டோம் ஆக்சுவலாக வந்து இன்னொன்று பேசுகிற எப்படி கிரனட் யூஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து பண்ண மாட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பார்த்துக்கிங்க நம்ம கேமிங்காருமே எந்த அளவுக்கு விளாண்டுருக்கான் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத உங்களோட உண்மையான மெசேஜை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும் ஸோ நீங்கள் கேமிங் ஆர்மியோட சப்போர்ட்டராக இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லணும் இல்லைடா கேமிங் ஆர்மி நூப்டா அப்படின்னா நீங்கள் பண்ணவே வேணாம் நான் சீரியஸ் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் எந்த இப்படி பேசுனது கிடையாது அவ்வளோ காண்டு எனக்கு அவ்வளோ கோபம் கூட நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் அதாவது கேமிங் ஆர்மி எப்படி இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாது கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் அப்படி ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணி ஆகணும் ஸோ வின்சென்ஸோ அடிக்கிற அடியை மட்டும் பாருங்கள் ஸோ எப்படி டெசர்ட்டிகள் தான் இருக்குது ஓகேங்களா ரிச்சர்ட் நாக்கே இருக்கார் டெசர்ட்டிகள் தான் இருக்குது ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவார் நல்ல ஒரு க்ளூவல் பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக பயங்கரமாக போடுவாங்க எல்லாருமே ஸோ அவங்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு மேட்ச் நடந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச்க்கு எல்லாருக்கும் நான் கூப்பிட்டேன் கூப்பிட்டுட்டு வந்துருங்க எல்லோரும் சொன்னேன் ஓகே ப்ரோ நான் வந்துடுறேன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சரி ஓகே நான் வந்துட்டு அவன்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டப்போ என்ன சொன்னால் ப்ரோ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் நான் வந்து யூடியூப்பில் போடணும் ப்ரோ அப்படின்ட்டு நான் சரி ஓகே அவன்ட்டு என்ன சொல்கிறான் நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன் அதாவது எப்படி அவன் பேசினாலும் கொஞ்சம் டவுலத்தான் பேசுவேன் நானும் ரெக்கார்ட் பண்ணுவேன் நானும் யூடியூப் சேனல் தான் அப்படின்னா சரி ப்ரோ ஒரு மேட்ச் ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மேட்ச்னா வந்து ஒரு ரூம் ப்ரோ அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும் ப்ரோ ஒரு மேட்ச்சு 13 ரவுண்டு அப்படின்னா சரி எல்லாம் தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்லிட்டேன் ப்ரோ வீட்டு மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொன்னேன் நான் சரி ஓகே அதுவும் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன் ஒரு ஆள் எந்த சேனல்லையும் நான் சொல்ல விரும்பலை ஸோ இந்த வீடியோ பார்த்து எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆனாலும் சரி எவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எனக்கு பயம் கிடையாது ஓகேங்களா என் மேலே தப்பு கிடையாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பேக்கப் 1000 பேர் இருக்காங்க ஓகேங்களா போயிட்டே இருக்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் எல்லா ரூல்ஸுமே சொல்லிட்டேன் சரிங்களா சொல்லிவிட்டு வந்து மேட்ச் எல்லாம் வந்து ரூம் க்ரியேட் பண்ண சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ரூ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரூம்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம் க்ரியேட் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது ஓகேங்களா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இது இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்களா இப்போ 2-1 அப்படிங்கிற கணக்கில் தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஸோ எல்லாமே மேட்ச் கேட்டேன் வந்து அவனும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் பார்த்திங்கன்னா வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸோ ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்களாக நடந்தது அதாவது வந்து இதுவரைக்கும் நான் விளாண்ட எவ்வளவோ கேளுக்கும் நாங்கள் விளாண்டுருக்கோம் விளாண்டதிலே பார்த்திங்கன்னா வந்து செம்ம காண்ட ஏற்றின ஒரு விஷயம் ஸோ அவனுங்க பண்ணுற தப்பு பார்த்திங்கன்னா அதாவது வந்து தான் தோண்டின குழியில் தானே விழுவான் அப்படின்னு ஒரு இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்லாம் அந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடந்திருக்கு ஓகேங்களா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு என்ன காண்டாச்சுன்னு தெரில கடைசியில் பார்த்திங்கன்னா கிரனட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க எவ்வளவு காண்டாகும் ஓகேவா இது அதாவது வந்து நான் எனக்கு தோக்கிறது ஜெயிக்கிறது எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது இன்றைக்கி நம்ம தோப்போம் நாளைக்கு நம்ம ஜெயிப்போம் அந்த மாதிரி தான் வந்து ஒரு கேட்டகரி அதாவது பார்த்திங்கன்னா அதுதான் வாழ்க்கை ஆக்சுவலாக அதுதான் வாழ்க்கை ஸோ அப்போவும் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொறாமையில் இதுக்கு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்குன்னு சொல்லியும் கூட பார்த்திங்கன்னா வந்து கிரனட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க அந்த கிரனட்டில் பார்த்திங்கன்னா நம்ம டீமால் ஒருத்தம் கூட நாக்காக கிடையாது எவ்வளோ கிரனட் போடுவாங்கன்னு பாருங்கள் அன்லிமிட்டட் கிரனட் வேறு அப்படின்னா எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஸோ அதற்கிடையிலையும் கூட நம்ம பசங்க பார்த்திங்கன்னா வேறு லெவலில் அவனால் வச்சு செஞ்சாச்சு
அந்த அப்போ கிளைமேக்ஸை நீங்கள் பாட்டு கமெண்ட் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். ஆ எங்கள் பாருங்கள் உள்ளே பூந்து எப்படி விளாட்றாங்க பாருங்கள், சும்மா நொறுக்கு நொறுக்கு நொறுக்குனாங்க, துரத்தி துரத்தி அடி உழுது. எப்பா இப்படிலாம் அடித்தவங்கள தாங்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ துரத்தி துரத்தி அடிவாங்க, திருப்பி அடிக்க முடியல போல். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த யூடியூப் சேனலுக்காரன் பார்த்து பார்த்திங்கன்னா வந்து அடிக்க முடியல போகிறான் அவனுங்கனால, இந்த கன்ல அவனுங்களை அடிக்க முடியல. சரி எப்படியாவது வந்து குறுக்கு வரை யூஸ் பண்ணி ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி கிரனட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. விட்டுருவோமா நம்ம ஜோக்கரே, இரு வர 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 இவனுக்கு விழுகும் பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சு, அதாவது ஜெயிக்கிறது வந்து அவனுக்கு ஜெயிச்சிருந்தாங்க கூட நான் சரி ஓகேப்பா நேர்மையாக ஜெயிச்சிட்டாப்பா அப்படின்றலாம். அதாவது வந்து கோல்மான எப்படி சொல்லி திருட்டு வேலை பண்ணி கூட தோத்துருக்கானே, எனக்கு சிரிவே நிற்கல. சரி ஓகே இந்த போச்சுனாக்கு வரும் பாருங்கள். இப்போ பாருங்க இப்போ தான் மேட்சே சூடு பிடிக்கும். ஸோ வீட்டு மேலே ஏறிட்டானுங்களா, வீட்டு மேலே ஏறி எட்டு மணிக்கு ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் டீமால் பார்த்தீங்கன்னா வீட்டு மேலே ஏறதை பாட்டு பாஜி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், வீட்டு ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சொல்லிட்டேன் வீட்டு மேலே ஏறாதல அப்படின்னு சொல்லி. சரி நான் இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவான். சரி ஓகேங்களா, இவனுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா லோடிங்கில் ஃபுல்லாக வீட்டு மேலே. இப்போ நான் அவன் இறங்க சொல்லிட்டு அவன் இறங்கிட்டான் பார்த்தீங்களா. சரி இப்போ எல்லா அவனுக்கு நான் பார்க்குறேன், ஸ்பெஷல் பண்ணி பார்க்குறேன், எத்தனை பேர் வீட்டு மேலே இருக்காங்க. ஸோ அதுலேயே ஒரு நாக்கு இவன் பார்த்தீங்கன்னா ஏடபிள் வந்து கவர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அதாவது வீட்டுக்குள்ளே போயிட்டானுங்க. சரி ஓகே நான் விட்டுட்டேன், நான் வந்து வீட்டு மேலே ஏறதையும் கூட நான் விட்டுட்டேன்ப்பா. சரிப்பா நீ ஏறிட்ட விடு, உன்னால் அடிக்க முடியலன்னு சொல்லி நீ ஏறிட்ட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரிடா நம்மளை வந்து நேர்மையாக விளாடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் மேலே டாப்பில் ஏறிட்டான். அங்கே பாருங்கள் டாப்பில் ஏறி நிற்கிறான், டாப்பில் ஏறி நின்று ஏடபிள்யூமில் அடிக்கிறானு எல்லாருமே எல்லாம் வீட்டு மேலே ஏறிட்டானே இவன் கவர் எடுத்து நின்றுட்டுருக்கான். சரிப்பா நான் அதை கூட மன்னிச்சு விட்டுறேன். இவன் பாசித் பார்த்தீங்கன்னா மேலேயே ஏறிட்டான். சரி குளூவாலெலாம் போட்டாச்சு. சரி ஓகே இப்போ ஒரு விஷயம், அவன் கையில் கிரனேட் எட்டு ஓடுறானா, கிரனேட் எட்டு ஓடுறானா, இப்போ பாருங்கள் கிரனேட் போடுறான் பாருங்கள், அங்கே பாருங்கள் எப்படி புளுத்தி கிரனேட் போடுறான், எப்படி எவ்வளவு காண்டா அவங்களுக்கு சொல்லுங்கள். கிரனட்டு விழுகுது, கிரனட்டு இங்கே பாருங்கள் எப்படிலாம் கிரனட் போகிறான்னு. இவன் பாருங்கள் அடுத்த தீவன், இவன் பாருங்கள் கீழே விழுக விழுக அட்டி விழுங்க பாருங்க, நாக்கு சாவு. எங்கே எங்கே வந்து கிரனட்டை போடுற, வேறு லெவலில் எனக்கு கோபம் வருது. ஸோ இறங்கணும்னு முடிச்சது. இவன் பாருங்கள் வின்சன்ஸோ ஏறுறாரு, குளுவால் போட்டு ஏறிக்கிட்டு இருக்காரு, கிரனட் போகிறான். டே பாட்டு குட்டி நீ ஃபதில் வராது, இங்கே பாருங்கள் எப்படி கிரனட் போடுறானுங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப் சேனல்காரங்க, இவங்களாம் வந்து யூடியூப் சேனல் சரியான வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கானு தெரியல, ஆனால் யூடியூப் சேனல் அட்டி இப்போ விழுகும் பாருங்கள், அட்டி விழுக விழுகு அவன் குதி குதிக்க சாவு. எப்படி சரியான காண்டாகுது, போடு ரெமோட்டை ரைட்டு. சரி ஓகே இதை கூட விட்டுருங்க பார்த்தீங்கன்னா, நான் ப்ரூவ் போட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் நிர்ணயிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் அடுத்தது அடுத்தது பாருங்கள் என்ன நடக்க போகுதுங்கன்னு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஓகே பக்கத்தில் இருந்தவன் கிரனேட் போட்டிருக்கான். இப்போ பாருங்கள் அந்த ஜோக்கர் தலையாக போடுறானா கிரனேட்டை, எப்படி கிரனேட் போடுறான்னு, அதாவது இவன் போட்ட கிரனேட்டில் இவனே நாக்கு ஆகிறான். ஏய் பகவான் கிரனேட்டையாவது ஒழுங்காக போடுங்கடா, இல்லை யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களாடா கிரனேட்டை ஒழுங்காக போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாக்கு ரெண்டு நாக்கு அவங்க விழுந்துருச்சு. அது போகிறேன் கிரனேட் தான் போட்டு ஜெயிக்கலான்னு பார்க்குறானுங்க, அது ஒழுங்காக போட வேண்டியதான். இதுக்கு எங்கள் டீமால் ஒருத்தங்க கூட கிரனேட் போட கிடையாது. ஸோ ஓகேங்களா, நீங்கள் தான் சாட்சி, வீட்டு மேலே ஏறி ஒருத்தங்க கூட அடிக்க கிடையாது ஓகேங்களா, எல்லாமே அடித்ததானுங்க தான். ஸோ இந்த மேட்ச் நீங்கள் பார்த்துட்டு கேமிங் கேர்மியை பற்றி விளாண்ட பசங்களை பற்றி என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறத வந்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நீங்க சொல்லணும். சோ எனக்காகவாச்சும் நீங்க சொல்லணும் அப்படிங்கறீங்க பாருங்க. கிரனேட் போறான், டேய் என்ன ஃபன் மேட்ச்லாம் நடத்திட்டு இருக்கேன், கிளாஸ் கோட் ஃபார் கைட் வால் நடத்திட்டு இருக்கேன்டா தம்பி இன்னடா டேய் அப்படிங்கிற மாதிரி எச்சே என்ன சொல்லிட்டா. சரி ஓகே அதாவது பாத்தீங்கன்னா 6-1 வந்தாச்சா, சரி ஓகே விட்டுத்தல் லாஸ்ட் மேட்ச், லாஸ்ட் மேட்சாவது ஒழுங்காக விளாட்றாங்களா பார்த்தீங்களா. நானும் சொல்லிட்டேன் சீக்கிரம் போகிறாங்கன்னா போடட்டும் நம்ம போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன், எல்லா பசங்க ரெடி ஆகிட்டாங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள், கிரனட்டாவது ஒழுங்காக போடணும், நீ விளாட்ற கரெக்டு, இப்போ கிரனட்டையாவது கிரனட் போகிற சரி ஓகே அது ஒழுங்காவது போடு, நான் ஒரு நாக்காவ ஒரு நாக்காச்சியட நீ ஒரு கிரனேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பாருங்கள் கிரனேட் போகிறான். சரி ஓகே எல்லாருமே அவங்க டீமில் கிரனேட் போட்டாங்க, எங்கள் டீமில் ஒருத்தங்க கூட போகல. ஸோ அவனுக்கு போட்ட இவன் பா டேய் கிரனேட்டை ஒழுங்காக போடுறான், எப்படியா உனக்கே நீ போடுற, சரி ஓகே அவ்வளோதான் கைஸ். ஸோ ஃபைனலுக்கு வந்துச்சு, அப்போ முடிச்சு விட்டாச்சு, இங்கே வரும் அட்டி விழு போடு குளுவாலு சரு சருன்னு குளுவாலு விழுகுதா. ஓகே கைஸ் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ கிரனேட் போடாமே நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே கைஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வரும் பண்ணுங்கள் பண்ணிவிட்டுருக்கேன். ஆண்டில் ஒன் பை கேமிங் ஆரம்பிச்சேன், அவங்க ஜிய தண்டல், உங்களோட கமெண்டை நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அது கமெண்ட் பாக்ஸை சொல்லணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய ஆசை, நீங்கள் சொல்லுங்கள். பை பை.